வணக்கம் நண்பர்களே ஒரு நூற்றி பத்து சிசி செக்மெண்ட்லாம் வண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூம் ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை பிளான் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவருக்கு வந்து நிறையா குழப்பம் வந்து வருங்க ஏன்னா எக்கச்சக்கமான பைக்ஸ் வந்து இந்த நூற்றி பத்து சிசி செக்மெண்ட்டில் வந்து இருக்குது இப்போ டிவிஎஸ்னு எடுத்துக்கோங்களேன் ஸ்போர்ட் இருக்குது ஸ்டார் சிட்டி இருக்குது ரேடியான் வந்து பஜாஜ்னு போனோன்னா பிளாட்டினா இருக்குது சீட்டி இருக்குது ஹோண்டான்னு போனோன்னா லிவோ இருக்குது சிடி இருக்குது ஃபேஷன் ப்ரோ அதிகமாக ஆகக்கூடிய எந்த வண்டியும் வந்து இருக்குது ஸோ எந்த பைக் வாங்கலாம் அப்படிங்கிற குழப்பம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து வரும் இந்த வீடியோவில் வந்து எல்லா பைக்ஸ் பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது எந்த வண்டி அதிக ஸ்பீடு போகும் எந்த வண்டி அதிக மைலேஜ் வந்து கொடுக்கும் எந்த வண்டி உட்காந்து ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக வந்திருக்கும் எந்த வண்டி விலை கம்மியாக இருக்குது எந்த வண்டியில் அதிக ஃபியூச்சர்ஸ் இருக்குது கொடுக்குற காசுக்கு அஃபோர்டபுளான பைக் எது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் அதே மாதிரி வீடியோக்கு நடுவில் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து சொல்லுவேங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் முதன் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா கொடுக்கணுங்கிற எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் இன்ட்ரோலே சொன்ன மாதிரி வந்து நூற்றி பத்து சிசின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எட்டு பைக்ஸ் வந்துருக்குங்க ஸோ அந்த எட்டு பைக்ஸையுமே நான் உட்காந்து கம்பேர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கிற குழப்பம் இன்னும் அதிகமாகும் ஸோ அந்த எட்டு பைக்ஸை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறேன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாலு பைக்கை வந்து கொண்டு வர போகிறேன் இந்த எட்டு பைக்ஸ்ல பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நாலு பைக்ஸ் எடுத்து அந்த பைக்ஸை நான் வந்து கம்பேர் பண்ண போறேன் இப்போ நான் எப்படி அந்த நாலு பைக் வந்து சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போதைக்கு ஹீரோவில் வந்து பேஷன் ப்ரோ இருக்கு ஹீரோவில் ஒன் டென் சிசியில் பேஷன் ப்ரோ மட்டும்தான் தான் இருக்கு பேஷன் ப்ரோ குட் லுக்கிங் பைக்கு ரெண்டாவது அதிகமாக சேல் ஆகக்கூடிய ஒரு பைக்கு அப்போ பேஷன் ப்ரோ ஆல்ரெடி நல்லா சேல் இருக்கு அந்த பைக்கோட அதற்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஸ்பெக் வைஸும் ப்ரைஸ் வைஸும் அதற்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இன்னொரு மூணு பைக்கை நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன் இப்போ ஒன் பை ஒன்றை நம்ம வந்து பார்ப்போங்க டிவிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க ஸ்போர்ட் இருக்குது ஸ்டார் சிட்டி இருக்குது ரேடியான் இருக்குது இப்போ இதில் நான் வந்து ரேடியான் வந்து சூஸ் பண்ண போகிறேன் ஏன் ரேடியானா நான் வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா முதல் விஷயம் ஸ்போர்ட்டுங்கிறது ஒரு நூற்றி பத்து சிசி செக்மெண்ட்டில் வந்தால் கூட லுக்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு சிசி வண்டி மாதிரி தான் இருக்கும் ஃபியூவல் டேங்க் வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்கும் சீட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காம்பாக்டாக தான் வந்திருக்கும் அதே மாதிரி இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் பைக்கு உங்களுக்கு ஒரு எழுபது ரூபாய்க்கு கீழே ஒரு வண்டி ஷோரூம் ப்ரைஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்போர்ட்டுக்கு வந்து போகலாம் பட் பேஷரோடு போட்டி போடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்போர்ட் வந்து வராது ஸோ ஸ்போர்ட் வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் ரெண்டாவது ஸ்டார் சிட்டிக்கு போவோம் ஸ்டார் சிட்டி போனோம் அப்படின்னா ஸ்போர்ட்டை விட அது வந்து ஒரு பெரிய பைக்குக்கான ஃபீலை கொடுக்குமே தவிர டிசைன் வைஸ் வந்து பேஷன் ப்ரோவோட அது வந்து போட்டி போடுமா அப்படின்னா கண்டிப்பாக போட்டி போடாது ஏன்னா பேஷன் ப்ரோ ஃபியூவல் டேங்க் எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து வரும் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக வந்துருக்கும் அப்போ லுக்காக இருக்க ஒரு வண்டியோட இன்னொரு லுக்காக இருக்க வண்டியாக தானே நம்ம வந்து கம்பேர் பண்ணும் அப்போ நான் வந்து ரேடியானுக்கு வந்து போகிறேன் ரேடியானில் நிறையா கலர்ஸு நிறையா வேரியன்ட்ஸு நிறைய ஃபியூச்சர்ஸும் வந்துருக்கு அப்போ பேஷன் ப்ரோவுக்கு போட்டியாக ரேடியான் வந்துருக்கும் ஸோ அதனால் டிவிஎஸில் நான் வந்து ரேடியானுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேங்க அடுத்தது ஹோண்டா ஹோண்டாவில் போனோம் அப்படின்னா சிடி இருக்குது லிவோ இருக்குது சேம் தான் சிடி அப்படிங்கிறது ஒரு என்ட்ரி லெவல் பைக்கு விலை கம்மியாக வேணும் ஒரு எழுவது எழுவத்தி மூணு ஷோரூம் ப்ரைஸில் வண்டி வேணும் அப்படின்னா சிடிக்கு வந்து போகலாம் இப்போ அதை தாண்டி பைக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பைக்குக்கான ஃபீல் வந்து இருக்கணும் சீட்டிங்கும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கணும் வண்டியில் நிறையா ஃபியூச்சர்ஸும் இருக்கும் வேரியண்ட்டும் இருக்கும் அப்படின்னா லிவோ தான் வந்து நமக்கு பேஷனுக்கு வந்து போட்டியாக வந்துருக்கும் ஸோ ஹோண்டால் நான் வந்து லிவோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தது பஜாஜ் பஜாஜில் பிளாட்டினா சீட்டி இது வந்து ஒரு ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் இந்த ரெண்டு வண்டியில் ஒரு வண்டி எடுக்கிறது ஏன்னா பிளாட்டினா ஒன் டெனில் ஏபிஎஸ் வந்து கொடுத்தாங்க ஒன் டென் ABS முதன் முதன்முறைய பஜாஜ்ல வந்து கொடுத்தாங்க பட் இருந்தாலும் நான் வந்து சிடி தான் சூஸ் பண்ண போறேன் ஏன் கேட்டிங்கன்னா பிளாட்டினால ஏபிஎஸ்லாம் வந்தால் கூட வண்டி வந்து ரொம்ப காம்பாக்டாக ஃபியூவல் டேங்க்கெலாம் ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரி தான் வந்துருக்கும் பட் அதுவே சீட்டி எடுக்கோங்களேன் முன்னாடி ஹெட்லைட்டில் வந்து ஒரு மாதிரி கம்பி மாதிரி க்ரில்லு வந்து வரும் நமக்கு வந்து தை பேடு வந்து வரும் ஃபியூவல் டேங்க்கில் கிராஷ் கேட்லாம் வந்து செம்மையாக வந்துருக்கும் அக்ரெசிவாக இருக்கும் ஒரு குட்டி ஒரு ஆஃப்ரோடு இருக்குது ஈக்குவலான ஒரு ஒரு டிசைனில் பார்த்தீங்கன்னா சீட்டி வந்துருக்கும் ஸோ அதனால் நான் வந்து சீட்டி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ வந்து நாலு பைக்கு நான் சூஸ் பண்ணிக்கக்கூடிய நாலு பைக் எது எதுன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேஷன் ப்ரோ ரெண்டாவது வந்து ரேடியானு மூணாவது வந்து லிவோ நாலாவது வந்து சிடி ஒன் டென் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எந்த நாலு பைக்ஸ் வந்து கம்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து முடிவு பண்ணியாச்சு அடுத்தது வந்து வண்டியில் வந்து இன்ஜின் வந்து மெயின் ஸோ எந்தெந்த சிசியில் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பவர் வந்து எவ்வளோ டார்க் வந்து எவ்வளோ அதை முதல்ல நம்ம வந்து பார்த்துருவோம் இப்போ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பேஷன் ப்ரோ பேஷன் ப்ரோ பொறுத்த வரைக்கும் நூற்றி பதிமூணு புள்ளி ரெண்டு சிசி இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது ரேடியான் ரேடியான் வந்து நூற்றி ஒன்பது புள்ளி ஏழு சிசி இன்ஜின்னு அடுத்து லிவோ லிவோ வந்து நூற்றி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஒரு சிசி இன்ஜினு ஃபைனலாக சிடி ஒன் டென் சிடி வந்து நூற்றி பதினஞ்சு புள்ளி நாற்பத்தி அஞ்சு சிசி இன்ஜின் ஸோ வந்து இப்போ இருக்கிறதுல வந்து அதிக சிசி அப்படிங்கிறப்ப சிடி தான் வந்து அதிக சிசி அடுத்தது வந்து நம்ம வந்து பவர் பார்த்துருவோம் பவர்னு பார்க்குறப்ப ஃபேஷன் ப்ரோ வந்து ஒன்பது புள்ளி ஜீரோ ரெண்டு பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ரேடியான் வந்து எட்டு புள்ளி ஜீரோ எட்டு பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அடுத்து லிவோ வந்து எட்டு புள்ளி அறுபத்தி ஏழு பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் சிடி ஒன் டென் வந்து எட்டு புள்ளி நாற்பத்தி எட்டு பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம வந்து பவர்னு பார்த்தோம்னா ஃபேஷன் ப்ரோ தான் வந்து இந்த நாலு பைக்ஸில் வந்து அதிகமான பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது பவரில் ஃபேஷன் வந்து ஓகே இப்போ டார்க்கு டார்க்கும் வந்து இம்பார்ட்டன்ட்டு டார்க்கு எந்த வண்டி அதிகமாக கொடுக்குதுன்னு பார்த்தோன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்குறப்ப பேஷன் ஃபேஷன் வந்து ஒன்பது புள்ளி எழுவத்தி ஒன்பது நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொடுக்கும் ரேடியான் வந்து எட்டு புள்ளி ஏழு நியூட்டன் மீட்டர் டார்க்கை கொடுக்கும் லிவோ வந்து ஒன்பது புள்ளி முப்பது நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொடுக்கும் சிடி ஒன் டென் எக்ஸ் வந்து ஒன்பது புள்ளி எண்பத்தி ஒன்று நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொடுக்கும் அப்போ வந்து டார்க்கில் வந்து எது அதிகமாக வந்து கொடுக்குது அப்படின்னா சிடி தான் வந்து டார்க் அதிகமாக கொடுக்குது அப்போ பவருங்கிறப்ப பேஷன் ப்ரோ பட் டார்க் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து சிடி தான் அதிகமான டார்க் வந்து கொடுக்குது நாலு ஸ்பீடு கியர் பாக்ஸ் தான் எல்லா வண்டியிலையுமே இருக்குது எல்லா வண்டியிலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர் கூல்டு இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க சரி ஓகே பவர் வந்து பார்த்தாச்சு இப்போ பவரை தாண்டி எந்த வண்டி ஸ்பீடாக போகும் ஏன்னா வந்து வண்டி எவ்வளோ ஸ்பீடு போகும் அப்படிங்கிறத நிறைய பேர் ஷோரூமில் போய் நம்ம வந்து கேட்போம் இப்போ நாலு பைக்ஸ் பார்த்தோம் நாலு பைக்ஸில் கிட்டத்தட்ட எல்லா பைக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் டூ நைன்ட்டி அந்த கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வந்து போகும் ஒரு நூற்றி பத்து சிசி வண்டியை வாங்கிட்டு நம்ம ஒன்றும் ரேஸ் ஓட்ட போகிறது இல்லை அதனால எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு அப்படிங்கிறது போதுமான ஒன்று தான் சரி ஓகே இப்போ ஸ்பீடு ஓகே அடுத்து வேகமாக போய் போயிட்டு பிரேக் ரொம்ப முக்கியம் இல்லை பிரேக்கிங் எந்த வண்டி எஃபெக்டிவாக இருக்கும் எதில் டிஸ்க் பிரேக் வருது அப்படின்னா நமக்கு பேஷன்லேயும் டிஸ்க் வந்து வருது ரேடியோலையும் டிஸ்க் வந்து வருது லிவோலையும் டிஸ்க் வந்து வருது ஃபைனலாக இருக்கக்கூடிய சீட்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்க்கு வந்து கொடுக்கல ஸோ ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க மீதி மூணு வண்டிலையுமே ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் வந்து வருது அதுவும் சொல்லி வச்ச மாதிரி எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது எம்எம் டிஸ்க்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க சரி ஓகே இது இப்போ ஃபியூவல் டேங்க்கு எந்த வண்டியில் ஃபியூவல் டேங்க் அதிகமாக இருக்கும்னா நமக்கு வந்து பேஷன் ப்ரோவும் பத்து லிட்டர் தான் ரேடியானும் பத்து லிட்டர் தான் லிவோ வந்து ஒம்பது லிட்டரு சிடி வந்து பதினோரு லிட்டர் ஸோ இந்த நாலு வண்டியில் சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து ஃபியூவல் டேங்க் வந்து அதிக கெப்பாசிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பிரேக்கிங்கில் டிஸ்க் பிரேக் மூ மூணு வண்டியில் பார்த்தோம்ல இப்போ சிபிஎஸ் எந்த வண்டியில் இருக்குன்னு பார்த்தோன்னா எல்லா வண்டிலையுமே சிபிஎஸ் வந்து இருக்குங்க சிபிஎஸ்னா ஒன்றும் கிடையாது நம்ம வந்து ரியர் பிரேக் அப்ளை பண்ணோம்னா ஃப்ரண்ட்டும் வந்து அப்ளை ஆகும் ஸ்கிட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபியூச்சர் வந்து கொடுத்தாங்க இப்போ பேர் இதில் அவங்கவுங்க ஒவ்வொரு பேர் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஹீரோனு போனோன்னு வச்சுக்கோங்களேன் இன்டிகிரேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க டிவிஎஸ்னு போனோன்னா சிங்க்ரோனைஸ்டு பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஹோண்டா பிளஸ் பஜாஜ் மட்டும் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் சிபிஎஸ் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க இது வந்து ஓகே அடுத்து சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறப்ப ஃப்ரண்ட் எல்லா வண்டியுமே வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் ரியரில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே வந்து ட்வின் ஷாக் அப்சார்பர் தான் இதில் சஸ்பென்ஷனில் ஏதாச்சும் ஒரு வண்டியில் வந்து ஸ்பெஷாலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா பஜாஜ் வந்து ஸ்ப்ரிங் இன் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் ஒன்று கொடுப்பாங்க உள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும் வெளியில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும் சின்ன பள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து உள்ள இருக்க ஸ்ப்ரிங்கும் பெரிய பள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி வெளியில் இருக்க ஸ்ப்ரிங்கும் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க ஸோ பேட் ரோடுக்கு ஏற்ற மாதிரி வந்து எங்கள் சஸ்பென்ஷனை நாங்கள் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோன்னு பஜாஜ் வந்து சொல்றாங்க அடுத்தது வந்து டயர்ஸ் டயர்ஸ் பார்த்தோன்னா முதல் மூணு வண்டி பேஷன் ப்ரோ ரேடியானு லிவோ மூணுலேயுமே வந்து பதினெட்டு இன்ச்சு டயர்ஸ் தான் ஃப்ரண்ட்டும் வரும் பேக்லேயும் பதினெட்டு இன்ச்சு தான் பட் சிட்டியில் மட்டும் வந்து பதினேழு இன்ச்சு கொடுத்துருக்காங்க இது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக இம்பாக்ட் ஏற்படுத்தாது மெயினாக அந்த பதினேழு இன்ச்சு டைஸ் கொடுக்குறப்ப நமக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகும் பதினெட்டு இன்ச்சுங்கிறப்போ கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும் பதினேழு இன்ச்சுங்கிறது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு சிம்பிளான டிசைனில் இருக்கும் பதினெட்டு இன்ச்சு டயல்ஸோடு நம்ம வந்து பார்க்கறப்ப அது ஒரு ஸ்போர்ட்டி லுக்கு கொடுக்கும் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ச்சு டயர்ஸ் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அடுத்து வெயிட்டு வெயிட் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ வெயிட்டில் வந்து பேஷன் ப்ரோ வந்து நமக்கு வந்து நூற்றி பதினெட்டு கிலோ வெயிட் வந்து வரும் அடுத்து வந்து ரேடியான் ரேடியான் வந்து நூற்றி பதினஞ்சு கிலோ வந்து வரும் அடுத்து லிவோ லிவோ வந்து நூற்றி பதினாலு கிலோ வந்து வரும் ஃபைனலாக சீட்டி நூற்றி இருபத்தி ஏழு கிலோங்க இருக்கிற நாலு வண்டியில் வெயிட்டான வண்டி சீட்டி தான் அப்போ வெயிட்டான வண்டிங்கிறப்ப நீங்கள் வந்து ஓரளவு வந்து மேனேஜ் பண்ணுற ஹைட் அண்ட் வெயிட்டில் இருக்கீங்கன்னா ஓகே அதுமாதிரி நல்லா முன்னாடி வண்டி ஓட்ட தெரியுங்கன்னா ஓகே இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக வேணும் இப்போ தான் வண்டி ஓட்ட போகிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் முதல் மூணு பைக்ஸில் ஏதோ ஒரு பைக் வந்து சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து உட்காந்து ரெண்டு சைடும் காலை பேலன்ஸ் பண்ண முடியுதா தள்ள முடியுதா ஒரு பார்க் பண்ண முடியுதா ஸ்டாண்டு போட முடியுதா இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பைக்கை சூஸ் பண்ணுங்கள் வெயிட்டு கம்மிங்கிறப்ப முதல் மூணு பைக்ஸுக்கு வந்து போயிருங்க வெயிட் வந்து ஓகே இன்னொன்று பைக்கை ஹேண்டில் பண்ணணுன்னா சீட்டோட ஹைட்டும் வந்து முக்கியம் அப்போது வந்து சீட்டோட ஹைட் வந்து கொஞ்சம் உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் ரெண்டு ரெண்டு சைடு காலை ஊனி நம்மளால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ சீட்டோட ஹைட்டுன்னு பார்க்குறப்ப பேஷன் ப்ரோ பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எம்எம் ரேடியான் வந்து எழுநூற்றி எண்பது எம்எம் லிவோ வந்து எழுநூற்றி தொண்ணூறு எம்எம் சிடி வந்து எட்நூற்றி பத்து எம்எம் இப்போ இதில் வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய சீட்டோட ஹைட்டுங்கிறப்ப ரேடியான் ரேடியான் வந்து ஷார்ட் ரைடராக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி சீட்டோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க இருக்கிற நாலு வண்டிகளில் வந்து சீட்டோட ஹைட் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா சீட்டில் தான் அதிகமாக இருக்குது அதனால நீங்கள் வந்து ஷார்ட்டான ஒரு ஹைட் வந்து ரொம்ப குட்டையாக இருப்பீங்க அப்படின்னா உட்காந்து மேனேஜ் பண்ணி மேனேஜ் பண்ணி பாருங்கள் ஹேண்டில் பண்ண முடியுதான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் பைக் வந்து சூஸ் பண்ணுங்கள் இப்போ அடுத்து வந்து இந்த சீட்டோட ப்ரொஃபைல்னு பார்க்குறப்ப பேஷன் அடுத்து வந்து நமக்கு வந்து லிவோ இந்த ரெண்டு வண்டிலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து லைட்டாக கேவு மாதிரி வந்து வரும் சிங்கிள் பீஸ் சீட்டு தான் பட் லைட்டாக வந்து ஒரு ஒரு வளைவு மாதிரி வந்து வரும் இப்போ இன்னொரு புறம் சீட்டி இல்லை ரேடியா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சிங்கிள் பீஸ் சீட்டு ஃப்ளாட்டாக வந்துருக்கும் இப்போ பெரும்பாலும் வெளில போகிறீங்க வெளில போனீங்கன்னாவே அம்மா கூட போவீங்க ஒய்ஃபோடு போவீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ரேடியானோ இல்லை வந்து சீட்டியோ எடுங்க அதான் வந்து ஒரு நல்ல ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால பின்னாடி உட்காரவங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுள் மெயினாக நல்ல கம்ஃபர்டபுள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ அதுவே வந்து கொஞ்சம் பசங்களோடு போவீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பேஷனோ அப்படி இல்லைனா லிவோ வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து கிரவுண்ட் க்ளியரன்ஸு கிரௌண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து பேஷன் ப்ரோ வந்து நூற்றி எண்பது எம்எம் கிரௌண்ட் க்ளியரன்ஸு ரேடியானு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது எம்எம் கிரவுண்ட் க்ளியரன்ஸு லிவோ வந்து நூற்றி அறுபத்தி மூணு எம்எம்மு சிட்டி வந்து நூற்றி எழுபது எம்எம் ஸோ இதில் வந்து கிரவுண்ட் க்ளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது வந்து நமக்கு வந்து லிவோவில் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது ஓரளவுக்கு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரேடியானிலேயும் நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேஷன்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல கிரவுண்ட் க்ளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து வீல் பேஸுக்கு வந்து போயிருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பேஷன் ப்ரோ வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபது எம்எம்மு ரேடியான் வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு எம்எம்மு லிவோ வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு எம்எம்மு சீட்டி வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு எம்எம் ஸோ இந்த வீல் பேஸ் விஷயத்தில் வந்து சிட்டி வந்து நல்லா இருக்கு ஸோ வீல் பேஸுங்கிறப்ப நம்மளுடைய சொல்லியிருக்கேன் ஃப்ரண்ட்டு வீலுக்கும் ரியர் வீலுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் வீல் பேஸும்பாங்க வீல் பேஸ் அதிகமாக இருந்தால் தான் சீட்டிங்லாம் நல்லா நீளமாக வந்துருக்கும் பைக்கும் வந்து நீளமாக வந்து வரும் ஸோ அந்த வகையில் வந்து வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீட்டியில் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்பெக்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து கம்பேர் வந்து பண்ணிட்டோம் அடுத்து வந்து ஒரு ஒரு வண்டியிலேயே வந்து ஹைலைட் விஷயங்கள் ஃபியூச்சர் அப்படின்னு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும் இப்ப ஒன் பை வந்து நம்ம வந்து பார்ப்போம் இப்போ வந்து ஃபேஷன் ப்ரோ ஃபேஷன் ப்ரோ பொறுத்த வரைக்கும் முதல் அட்வான்டேஜ் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா கலர்ஸ் நிறைய இருக்குங்க இப்போ வண்டி வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கலர் வந்து பிடிக்கும் மற்ற வண்டிகளெல்லாம் வந்து லிமிட்டடான கலர்ஸ் தான் வந்துருக்கும் பட் பேஷன் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நிறையா கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அடுத்தது எக்ஸ்டெக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியன்ட் வந்துருக்கு ஐ வந்து நமக்கு வந்து வரும் எக்ஸென்ஸ் தொழில்நுட்பம் வந்து வரும் இந்த எக்ஸ்டெக்கும் வந்து வருது எக்ஸ்டெக்கில் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் மீட்டர் வந்து வரும் கால் அலாட்டு எஸ்எம்எஸ் அலாட்டு இதெல்லாம் வந்து வந்துடும் மெயினாக நூற்றி பத்து சிசி செக்மெண்ட்டில் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் வந்து ஃபேஷன் ப்ரோவில் வரும் ஸோ எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டு நைட் டைமில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஃபேஷன் அடுத்து வந்து பார்த்தோம்னா ரேடியானு ரேடியான் வந்து நூற்றி பத்து சிசியில் வந்து அதோடய டிசைனே வந்து ஒரு யுனிக்கான டிசைன்னு சொல்லலாம் கோல்டன் கலரில் இன்ஜின் வரும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குரோம் ஃபினிஷ் வந்து வரும் நமக்கு ரேடியான்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் இன்ட்ரம்டல் கன்ட்ரோல் வந்துடும் சீட்டு வந்து ரிப்படு போட்டனில் சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸ்டைலிஷாவும் வந்து ரேடியான் வந்து இருக்கும் அடுத்தது வந்து லிவோ லிவோவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நூற்றி பத்து சிசி செக்மெண்ட்டில் வந்தால் கூட ஃபியூவல் டேங்க் எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து நல்லா ஸ்டைலிஷாக வந்துருக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெரிய பைக்குக்கான ஃபீல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஹோண்டா அப்படிங்கிறப்ப இன்ஜினோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும் இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்காது சைலன்ஸ் ஸ்டார்ட் வந்து கொடுப்பாங்க கீழே நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறப்பெல்லாம் வந்து அதிகமாக வந்து நாய்ஸ் வந்து வராது ஹெட்லேம்போட டிசைனும் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு யூனிக்காக வந்து இருக்கும் ஸோ வந்து ஒரு பசங்க ஓட்டுறதுக்கு ஏற்ற ஏற்ற ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா லிவோ வந்து நமக்கு வந்து கொடுக்கும் அடுத்து சிடி சிடி பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ரகடான பைக்குங்க ஹெட்லைட்டோட டிசைனாக இருக்கட்டும் கிராஷ் கார்டாக இருக்கட்டும் அதேமாதிரி நமக்கு வந்து லெக் கார்டாக இருக்கட்டும் ஃபியூவல் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா அங்கே தை பேடாக இருக்கட்டும் ஸோ ஓவராலாக எல்லாமே பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு ரகடான லுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஆஃப் இருக்குது ஈக்குவலான லுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீட்டியில் வந்து கிடைக்கும் ஸோ சிட்டியோட ப்ளஸ்ஸான விஷயமாகவும் இதை நம்ம வந்து பார்க்கலாம் மைலேஜ் விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா சிடி நல்லா கொடுக்கும் இப்போ நான் வந்து மைலேஜ் பற்றி பேசணும் அப்படின்னா எல்லா வண்டியுமே வந்து நமக்கு வந்து அறுபது டு எழுபது தான் மைலேஜ் வந்து கொடுக்கும் இதில் சீட்டி ஓட்டுற நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமான மைலேஜ் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ஒரு எழுபது பிளஸ் ஒரு நல்ல ஸ்பீட் ஸ்பீடாக போகாமல் அப்படின்னா எழுபது ப்ளஸ் மைலேஜ் வேணும் பக்கம் அறுபத்தஞ்சு ரேடியானோ சூஸ் பண்ணுங்க நமக்கு வந்து பேஷன் அப்படிங்கிறப்ப அறுபது ப்ளஸ் தான் அறுபது டு அறுபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம் மைலேஜுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் டேரக்டா சிடி போயிருங்க மைலேஜ் ஒரு லோ அறுபது ப்ளஸ் வந்தாலும் எனக்கு போதுங்கிறவங்க மீதி மூணு பைக்ல ஏதோ ஒரு பைக் வந்து பண்ணலாம் வந்து கலர்ஸ் நம்ம வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல வந்து பேஷன் ப்ரோ பேஷன் ப்ரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக்கெலாம் போகிறோம் அப்படின்னா அதில் வந்து ரெண்டு கலர் வந்து இருக்குது எக்ஸ்ட்ராக்கு எனக்கு வந்து வேணால் நார்மல் கலர் நார்மல் வேரியண்ட் வந்து போதும் அப்படின்னா அதில் வந்து நமக்கு வந்து அஞ்சு கலர் வந்து வருங்க அடுத்து வந்து ரேடியானு ரேடியானை பொறுத்த வரைக்கும் வந்து சிங்கிள் டோன்லேயும் வருது டிவல் டோன்லேயும் வந்து வருது நீங்கள் டிவல் டோன் போனீங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு வந்து ரெண்டு கலர் தான் வந்துருக்கு பட் அதுவே வந்து சிங்கிள் டோன் போதும் அப்படின்னா அதில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குங்க பத்து கலர்கிட்ட வந்துருக்கு அடுத்து வந்து லிபோ லிவோ வந்து நாலு கலர் ஆப்ஷன்ஸில் வந்து கிடைக்குது அடுத்து சிடி சிடி ஒன் டென்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூணு கலர் ஆப்ஷன்ஸில் வந்து கிடைக்குது அடுத்தது வந்து நமக்கு வந்து இந்த லைட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இது நாலு வண்டியுமே நூற்றி பத்து சிசி செக்மெண்ட் தான் ஸோ இதில் வந்து எல்இடி பெரும்பாலும் வந்து வராது இப்போதைக்கு எல்இடி ஹெட்லைட் வந்து கொடுக்கறது வந்து பேஷன் ப்ரோவில் மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க மற்றபடி லைட்டு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஹாலஜனில் தான் வந்து வரும் பேஷன் இல்லாமல் மற்ற வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாலஜன் லைட் செட்டப் தான் வந்து வரும் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரைஸுக்கு வந்து போயிடுவோங்க ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல வந்து வந்து பேஷன் ப்ரோ பேஷன் ப்ரோ பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு எழுபத்தி மூணாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் வந்து வரும் டாப் ஸ்பெக் வேரியண்ட்டு எக்ஸ்ட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஷோரூம் ப்ரைஸ் வந்து எண்பதாயிரத்துக்கிட்ட வந்து வரும் அடுத்தது வந்து ரேடியானு ரேடியானில் நிறைய வேரியன்ட்ஸ் வந்து இருக்குது சிங்கிள் டோனு டிபிள் டோனு கலரு ஃபுல்லாக டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் இந்த மாதிரி நிறைய வேரியன்ட் வரதுனால நமக்கு வந்து எழுபதுலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் ப்ரைஸ் வந்து வரும் அடுத்தது வந்து லிவோ லிவோ பொறுத்த வரைக்கும் வந்து எழுபத்தஞ்சிலேருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் வந்து வரும் டிஸ்க்கு ட்ரம் இந்த வேரியண்ட்டை பொறுத்து அடுத்து ஃபைனலாக வந்து சிடி சிடி வந்து அறுபத்தி ஏழாயிரத்துலேருந்து அறுபத்தி எட்டாயிரம் வரைக்கும் வந்து வரும் சீட்டியில் வந்து நமக்கு வந்து டிஸ்க் வந்து வராது ட்ரம் வேரியன்ட் மட்டும்தான் வந்து வரும் இப்போ வந்து இப்போ பிரைஸு ஸ்பெக் இது எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லிட்டேன் இப்போ டிசைன் பார்க்குறப்ப டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு டிசைன் வந்து பிடிக்கும் இப்போ காமனாக அந்த நாலு பைக்கோட டிசைன் பற்றி சொல்லணும்னா ஃபேஷன் ப்ரோ வந்து ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு டிசைனாக வந்து இருக்கும் ஒரு பசங்க ஓட்டுறதுக்கான ஒரு ஃபீல் வந்து அந்த பைக்கில் வந்து கிடைக்கும் ஸ்டைலாக வந்து இருக்கும் அடுத்து ரேடியான் ரேடியான் வந்து இருக்க நூற்றி பத்து சிசியிலே வந்து யூனிக்கான ஒரு டிசைன் இதற்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துக்க வேணா நமக்கு வந்து குரோம் ஃபினிஷ் வருது கோல்டன் கலரில் வருது நமக்கு வந்து பேஜ் கலரில் சீட்லாம் வந்து வரும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூனிக்கா தனியாக வந்து தெரியும் அந்த மாதிரி ஒரு டிசைனில் ரேடியான் வந்து இருக்கும் அடுத்து லிவோ லிவோம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பைக்குக்கான ஃபீல் வந்து இருக்கும் ஃபியூவல் டேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சி சிசிக்கு இணையான ஒரு ஃபீல் வந்து லிவோவில் வந்து நமக்கு வந்து இருக்கும் சிடி சிடி வந்து ஒரு ரகடான டிசைன் முன்னாடி வந்து ஃபோக் கைட்டர்ஸ் அந்த ஹெட்லைட்டு கிராஷ் கார்டு இன்ஜின் கார்டு இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்குறப்போ ஒரு ரகடான ஒரு ஆஃப் ரோடுக்கு ஈக்குவலாக ஒரு மினி ஆஃப் ரோடு வண்டி மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கும் ஸோ வந்து இதான் வந்து நாலு பைக்கோட டிசைனை பற்றி காமனாக சொல்லணும் அப்படின்னா இதில் பேர்ஸ்னால உங்களுக்கு வந்து எந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நூற்றி பத்து சிசி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பைக்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணேன் இப்போ யார் யாருக்கெல்லாம் எத்தனை பேருக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சி சிசி பைக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பாரிசன் வந்து வேணும் அப்படின்னு வந்து ஆசை போடுறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நாங்கள் வந்து அந்த வீடியோ வந்து ரெடி பண்ணி போஸ்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறோம் இப்போ வந்து நூற்றி பத்து சிசி செக்மெண்ட்ஸ்லாம் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு இப்போ அடுத்து வந்து இப்போ இந்த வண்டி வாங்குறதுக்கு டவுன் பேமெண்ட்டு ஃபினான்ஸ் அப்படின்லாம் பார்த்தோன்னா மெயினாக இது வந்து நூற்றி பத்து சிசி அப்படிங்கிறதுனால மினிமம் ஒரு பத்தாயிரரூபா நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா போதும் பைக் வந்து வாங்கிக்கலாம் அதில் வந்து கவர்மெண்ட் ஷாஃபு இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா டவுன் பேமெண்ட்டே இல்லாமல் கூட வந்து வாங்கிக்கலாம் பெரும்பாலும் வந்து இந்த ஃபினான்ஸில் வந்து நிறைய பேர் எங்கே எங்கிட்ட வந்து கேட்பாங்க ரெண்டு வருஷம் போடலாமா மூணு வருஷம் போடலாமா அப்படின்னு வருஷம் அதிகமாக அதிகமாக வட்டியும் அதிகமாகும் வருஷம் கம்மியாக கம்மியாக போட்டிங்க அப்படின்னா வட்டி வந்து குறையும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் டவுன் பேமெண்ட் வந்து ஒரு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இந்த மாதிரி கட்டி ஃபினான்ஸில் எடுத்தீங்க அப்படின்னா வட்டி வந்து நீங்கள் வந்து கம்மியாக கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும் ஸோ நூற்றி பத்து சிசி அப்படிங்கிறப்ப இப்போதைக்கு வந்து பெருசாக ஆஃபர்ஸ்லாம் இருக்காது வேணால் ஆல்ரெடி ஒரு வண்டி யூஸ் பண்ணுறீங்க அந்த வண்டியை எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து இருக்கும் அதேமாதிரி இந்த ஏப்ரல் ஒன்றுக்கு முன்னாடி இந்த பைக்ஸ் எல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஏப்ரல் ஒன்னுக்கு அப்புறம் வாங்கினீங்கன்னா புதிய நாம்ஸ் வரதுனால பிரைஸ் ப்ரைஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாகும் இப்போ வந்து நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு ஸோ வந்து ஒரு நாலு பைக்கை பற்றி ஒரு ஒரு கன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா முதல் விஷயம் வந்து எனக்கு மைலேஜ் தான் வேணும் விலை வந்து ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னா உடனே சீட்டிக்கு வந்து போயிருங்க முதல் விஷயம் அடுத்தது எனக்கு வந்து சம்மர் ஸ்டைலாக வேணும் நான் வந்து நைட்டில் வந்து ஓட்டுவேன் எல்இடி லைட்டிங் வந்து வேணும் எனக்கு வந்து கனெக்டிவிட்டி ஃப்யூச்சர்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஷனுக்கு வந்து போயிருங்க நூற்றி பத்து சிசியில் வந்து டீசெண்டாக இருந்தால் போதும் சீட்டிங் கம்ஃபோர்ட் வந்து இருக்கணும் நான் வந்து ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவேன் கம்ஃபர்டபுளாக வந்து ரைட் பண்ணும் இன்ஜினும் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ரேடியோனுக்கு வந்து போகலாம் இப்போ தாண்டி லிவோ அப்படிங்கிறப்ப லிவோ ஓரளவுக்கு வந்து பசங்களும் ஓட்டுற மாதிரி இருக்கும் அதே வந்து பெரியவங்களும் வந்து ஓட்டிக்கலாம் இன்ஜின் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்டைலிஷாக இருக்கும் ஹேண்ட்லிங்கு பார்த்தீங்கன்னா லீவ் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இவ்வளோ தாங்க ஸோ இதில் உங்களுடைய தேவையை பொறுத்து பைக் வந்து சூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி